ஜோதிட விஷயங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடநிலை அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வம்சாவளியாக சார் எங்களுக்கு சாபங்கள் இருக்கா இல்லையா, சாபங்கள் இருக்குது, என் குடும்பம் இன்னைக்கே வரல, 30-20 வயசுலேருந்து 30 வயசு வரை நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம், இன்னும் பொண்ணு அமைய மாட்டேங்குது, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், மாப்பிள்ளை அமையலை, எங்கள் குடும்பத்தில் ஒரு ஏஜுக்கு மேலே ஏதாவது ஒரு துர்மரணம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுகிட்டே இருக்காங்க, ஒரு வகையில் வந்து பார்க்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு தொழிலில் பெரிய நஷ்டம் ஆயிடுது. இதுக்கெல்லாம் என்ன சார் சாபம், எங்களுக்கு வந்து ஏதாவது சாபம் இருக்கா, ஆண்கள் சாபம், முண்டோகள் சாபம், பிதிர் சாபம், பெண் சாபம், இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அதில் இன்றைக்கி இந்த நம்ம பதிவில் பார்க்கக்கூடியது பெண் சாபம். ஒருத்தருக்கு பெண் சாபம் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக வந்து சனி சந்திரன் சேர்க்கை பார்வை எந்த ஜாதகத்துலாம் இருக்கோ அவங்களுக்கு போகிறோம் பெண் சாபம் இருக்கும். சரிங்களா, சனி சந்திரன் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு போகிறோம் பெண் சாபம் இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் கூட ஆண்களுக்கு சுக்கிரன் கூட ராகு சந்திரன் சம்மந்தப்பட்ட பெண் சாபம் இருக்கும். இது கூட சனியின் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனின் நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் பெண் சாபம் இருக்கும். அதில் அளவு வேணால் முன்னப்பின் இருக்கும், ஆனால் பெண் சாபம் இருக்கும். இந்த பெண் சாபத்துக்கு என்ன சார் பரிகாரமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெண் சாபம் என்பது பெண்களால் வந்தது, அதனால் பெண்களுக்கு தானம் கொடுக்குறதான் சிறப்பு. உதாரணத்துக்கு பெண் சாபம் உள்ளவங்க விதவை பெண்களுக்கு ஆடை கொடுக்கலாம். பெண் சாபம் உள்ளவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விதவை பெண்களுக்கு ஆடை தானம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக பெண் சாபம் நீங்கும். அதுக்கடுத்து இந்த பெண் சாபம் மட்டும் இல்லாமல் இதிலே சத்திய சாபம்லாம் இருக்கும், ரொம்ப கொடுமையான சாபங்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட சாபங்கள் நீங்கும் போது உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போய் வச்சு நீங்கள் சாதாரணமாக கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பு வச்சு நீங்கள் வணங்கி கொண்டு வந்து, கல்லுப்பு மஞ்சள் ரெண்டும் வச்சு வணங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள எல்லாத்துக்கும் மஞ்சளும் கல்லுப்பும் வந்து பரிகாரத்துக்காக நாங்கள் பண்ணோம், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம், ஒரு வேளை சாப்பாடு முடிஞ்சால் வாங்கி கொடுக்கலாம், அதை பண்ணிவிட்டு வந்தால் போதும் உங்களுக்கு பெண் சாபம் நீங்கும். சாதாரணமாக கல்லுப்பு மட்டும் தானம் கொடுத்தாலே போதும், கூட மஞ்சள் கொடுத்தா கொஞ்சம் வாங்க, வேறு உப்பு மட்டும் கொடுத்தா வாங்க மாட்டாங்கிறதுக்காக தான். சரிங்களா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பெண் சாபம் நீங்கும். பெண் சாபம்னா நிறையா பேர் படுத்துணி எடுத்துடணும், சோபா எடுத்துடணும், அந்த சுக்கரன் காரத்தை ஊற்றி தரணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண கல் உப்பு கொடுத்தாலே போதும் பெண் சாபம் நீங்கும். மீண்டும் எதுலையும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் ரொம்ப கால் பண்ணுங்கள். நன்றி.